Good morning, student. Today, online class 11th standard bio botany. Last class vandu bacteria paathom. In the class vandu fungi. Fungi na enna. Tamil la paathina poonjai. World War and penicillin history speaks on fungi. In the irandam ulaga porla vandu eda patti vandu adhigama pesnaanga. Abindu paathumnaaga. பென்சிலின் தான் வந்து இதுவானது. அப்போ பென்சிலின் வந்து அதனுடைய ஹிஸ்ட்ரி எப்படி கண்டுபிடிச்சாங்க? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் டிஸ்கவர்ட் பை பென்சிலின் இந்த இயர் 1928 இஸ் ஸ்கிரிப்டட் இன் த வேர்ல்ட் இன் மெடிசன். அப்போ என்ன பண்ணுறாரு, டிஸ்கவர்ட் யாரா கண்டுபிடிக்கிறது? 1928 வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்பவர் வந்து என்ன பண்ணுறாரு, பென்சிலினை வந்து கண்டுபிடிக்கிறார். அப்படி பென்சிலினை வந்து கண்டுபிடிக்கும் பொழுது இது வந்து மருத்துவ உலகத்தில் ஒரு தற்செயலான நிகழ்வு அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போது இந்த இரண்டாம் உலகப்போர் நடந்தப்போ என்னாச்சுனாக்கா, அந்த வீரர்கள் வந்து உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து பென்சிலின் வந்து மஞ்சள் நிற பொடியாக வந்து பயன்படுத்தப்பட்டது. இது வந்து ஹிஸ்ட்ரி வரலாற்றில் வந்து குறித்து வச்சுருக்கிறாங்க. இந்த வியப்பு மிக்க எதிர்பொருள், உயிர் எதிர்பொருள் வந்து கண்டுபிடிப்பதற்கு வந்து இவருக்கு வந்து 1945 ஆண்டு என்ன கொடுத்தாங்கனாக்கா, நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. யாருக்கு? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்க்கு. அதுக்கு அடுத்தது மைல் ஸ்டோன் இன் ஏ மைக்காலஜி. வாட் இஸ் ஏ மைக்காலஜி? மைக்காலஜினாலும் ஃபங்கைனாலும் மைக்காலஜினாலும் பூஞ்சையை பற்றி படிக்கிற படிப்பு. அப்போது ஃபஸ்ட் வந்து 1729 பார்த்தீங்கன்னாக்கா பிஏ மைஸ்லி வித். அப்போது மைஸ்லி கான்ட்ராக்டர் ஃபோர் கல்ச்சர் இன் எக்ஸ்பிரிமெண்ட். யாரை பார்த்தீங்கன்னாக்கா, உனக்கு பிஏ மைஸ்லி என்பவர் வந்து கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா, வித்து. வித்துனாலே என்னது, விதை. வளர்ப்பு சோதனை வந்து செஞ்சார், விதைகளில் ஸ்போர்ஸ் கல்ச்சர் வந்து செஞ்சார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 1767 பார்த்தீங்கன்னாக்கா பாண்டனா என்பவர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்கையில் வந்து பூஞ்சைகள் வந்து தாவரங்களில் வந்து டிசீஸ் நோயை வந்து ஏற்படுத்தும் என்பதை வந்து நிரூபித்தார். யார்? ஃபாண்டனா. அதுக்கு அடுத்தது 1873 வந்து சிஹெச் பிளக்லி. பிளக்லி என்ன பண்ணுறாரு, ஹியூமன் மனிதர்களில் வந்து பூஞ்சைகள் வந்து ஒரு ஒவ்வாமையை வந்து ஏற்படுத்துது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சார். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து 1906 வந்து ஏஎஃப் ஃப்ளெக்ஸ்லி என்ன பண்ணுறாரு, பூஞ்சைகள் வந்து மாற்ற உடல் தன்மையை வந்து பெற்றிருக்குது. அதாவது பூஞ்சை எடுத்துட்டோம்னாக்கா எட்டிரோலிசம், மாற்று உடல் தன்மை பெற்றிருக்கக்கூடிய இதை வந்து கண்டறிஞ்சார். யார்? ஃப்ளெக்ஸ்லி. அதுக்கு அடுத்தது 1952 வந்து ஃபாண்டி கார்வோவம் என்ன பண்ணுறாரு, ரிப்போர்ட்டட் பேராசெக்ஷுவல் சைக்கிள். அப்போது பேண்டி கார்வோவும் ராஃபரம் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, பாலினத்தை ஒத்த ஒரே மாதிரியான இருக்கிற அமைப்பை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஃபேரா செக்ஸுலிட்டியை கண்டறிஞ்சாங்க. த வேர்ல்டு ஃபங்கை இஸ் டிரைவ்டு ஃப்ரம் லட்டின் மீனிங் மஸ்ரூம். இந்த உலக மொழிகளில் பார்த்தீங்கனாக்கா த வேர்ல்டு பூஞ்சை என்ற சொல் வந்து லத்தீனில் வந்து
வழிவந்த சொல்லு. இதுக்கு வந்து என்னன்ட்டு அழைக்கிறோன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா காளான் மஷ்ரூம் காளான்ட்டு பொருள். பூஞ்சை வந்து எங்கும் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பரவி காணப்படும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையான ட்ரூ நியூக்ளியஸ் ஆர் ப்ரெசன்ட் உண்மையான உட்கருவை வந்து பெற்றிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சையம் வந்து இருக்காது, குளோரோஃபில் கண்டென்ட் வந்து இதில் இருக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிற சார்பூட்ட உயிரி மற்றவங்களை வந்து சார்ந்து வாழற உயிரியாக வந்து இருக்குது. அதுக்கடுத்தது ஒரு செல் இல்லைனாக்கா பல செல்களால் ஆனது ஃபங்கை பூஞ்சை. அப்போது இந்த பூஞ்சையை பற்றி படிக்கிற படிப்பு பிரிவுக்கு தான் வந்து என்ன பேருனாக்கா மைக்காலஜி. மைக்காலஜி கிரேக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மைக்கஸ் அப்படின்னாலே காளான், லோக்கஸ் அப்படின்னாலே படிப்பு. அப்போ பிஏ மைஸ்லி என்பவர் வந்து பூஞ்சையிலை தோற்றுவித்தவராக கருதப்படுகிறார். பூஞ்சையை வந்து தோற்றுவித்தவர் யாரானாக்கா பிஏ மைஸ்லி. ஹார்த்தர், எச்ஆர் புல்லர், ஜான் வெப்ஸ்டர், எக்ஸ் வர்த், எயின்ஸ் வர்த், பி முன்கூர் முன்கூர், கேசி மேத்தா, சிவி சுப்பிரமணியன், டிஎஸ் சதாசிவன், இவங்க எல்லாமே வந்து புகழ்பெற்ற பூஞ்சை வல்லுநர்கள். மறுபடியும் அந்த நேமெல்லாம் வந்து ஒரு முறை சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து பிஏ மைஸ்லி என்பவர் வந்து பூஞ்சையினை வந்து தோற்றுவித்தவர், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்த்தர் அதுக்கடுத்தது எச்ஆர் புல்லர், ஜான் வெப்ஸ்டர் புல்லர், ஜான் வெப்ஸ்டர், எக்ஸ்வர்த் எயின்ஸ் வர்த், பி முன்கூர் கேசி மேத்தா, சிவி சுப்பிரமணியன், டிஎஸ் கதிரவ் சதாசிவன், இவங்க எல்லாமே வந்து பூஞ்சையில் வந்து புகழ்பெற்ற வல்லுநர்கள். நெக்ஸ்ட்டு எ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். எ மெஜாரிட்டி ஆஃப் ஃபங்கை ஆர் மேட் அப் ஆஃப் தின் ஃபிலமெண்ட் பிரான்ச்சு ஸ்ட்ரக்சர். பிரான்ச்சு மீன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். எ பிரான்ச்சு ஸ்ட்ரக்சர் கால்ட் ஐஃபா அண்டர்லைன் ஒன் மார்க் ஹைஃபா. வாட் இஸ் ஏ ஹைஃபா? மெஜாரிட்டி ஆஃப் த ஃபங்கை ஆர் மேட் அப் ஆஃப் தின் ஃபிலமெண்ட் பிரான்ச் ஸ்ட்ரக்சர். எ பிரான்ச் ஸ்ட்ரக்சர் கால்ட் இன் ஹைஃபா. எ நம்பர் ஆஃப் ஹைஃபா, எ நம்பர் ஆஃப் ஹைஃபா கெட் இன்டர்வோன் டு ஃப்ரம் மைசீலியம். த செல் வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேட் அப் ஆஃப் பாலிசாக்ரைட் கால்ட் கைட்டின், எ பாலிமர் ஆர் என் அசிடைல் குளுக்கோமைன். அப்போ கைட்டின் த செல் வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேட் அப் ஆஃப் எதால் ஆனது? ஃபங்கை பார்த்தீங்கன்னா செல் வால் வந்து பாலிசாக்ரைட் கால்ட் இன் கைட்டினால் வந்து ஆனது. எ பாலிமர் ஆஃப் என் அசிடைல் குளுக்கோஅமைன். ஒன் மார்க்கில் வந்து நோட் பண்ணிக்கோ. கைட்டின் ஃபங்கையினுடைய செல்வால் வந்து எதால் ஆனது? நெக்ஸ்ட்டு த ஃபங்கை மைசீலியம் இஸ் கேட்டகரைஸ்ட் இன் டூ டூ டைப் ஆஃப் பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் செப்டா. அப்போது ஃபங்கல் மைசீலியம் இஸ் கேட்டகரைஸ்ட் இன் டூ டூ டைப் பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் செப்டா. ப்ரெசண்ட்டு ஆர் ஆப்சன்ஸில் வந்து செப்டா வந்து காணப்படும். இன் லோயர் அதாவது இந்த லோயர் ஃபங்கை த ஹைஃபா இஸ் ஏ செப்டா மல்டி நியூக்ளியேட்
and is known as conocytic mycelium. அப்ப conocytic mycelium example வந்து ஆல்புகோ. அப்போ ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னால ஜென்ரலாக இதனுடைய பொதுவான பண்புகள் வந்து என்ன? அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ஃபங்கை ஆர் மேடப் ஆஃப் இன் தின் ஃபிலமெண்ட் பிரான்ச்சு ஸ்ட்ரக்சர். அப்போ அந்த பூஞ்சை நம்ம எடுத்துட்டோம்னாக்கா எப்படி இருக்குது? பெரும்பாலும் வந்து பூஞ்சைகளினுடைய உடல் எடுத்துட்டாலே எப்படி இருக்குன்னாக்கா கிளைத்துனாக்கா கிளை கிளைகளாக வந்து பிரான்ச்சடாக வந்து காணப்படுது. அதுக்கடுத்தது ஃப்ளமெண்ட் இழை போல் வந்து காணப்படுது. இதுக்கு வந்து என்னன்ட்டு அழைக்கிறோம்னாக்கா ஐஃபாக்கல் என்று அழைக்கிறோம். ஐஃபாக்கலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொத்தம் நிறைய ஐஃபாக்கல் சேர்ந்தது என்னன்ட்டு சொல்கிறோன்னாக்கா மைசீலியம் இணைந்து என்ன பண்ணுதுனாக்கா மைசீலியத்தை வந்து உருவாக்குது. அதுக்கடுத்தது பூஞ்சையினுடைய செல் சுவர் அண்டர்லைன் பண்ண சொல்லியிருந்தேன், அண்டர்லைன் பண்ணிங்க. பூஞ்சையினுடைய செல் சுவர் வந்து எதால் ஆனது? கைட்டின் என்னும் பாலிசாக்ரைடால் வந்து ஆனது. என் அசிடைல் குளுக்கோமைன் பல்படி ஆனது. அதுக்கடுத்தது த ஃபங்கல் மைசீலியம் இஸ் கேட்டகரைஸ்ட். அப்போது இந்த தடுப்பு சுவர் காணப்படுவதனுடைய அடிப்படையில் என்ன பண்ணுறாக்கா மைசீலியங்கள் வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கீழ்நிலை, இன்னொன்று வந்து கீழ்நிலை பூஞ்சைகள் வந்து ஐஃபாக்கள் வந்து தடுப்பு சுவற்றாலும் எண்ணற்ற உட்கருக்களை வந்து கொண்டும் காணப்படுது. அப்போ பல உட்கரு மைசீலியம் என்னான்ட்டு அழைக்கிறோம். கோ எனும் சைட்டிக் மைசீலியம் அப்படின்ட்டு அழைக்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து ஆல்புகோ மேம்பாடு அடைந்த வகுப்பு பூஞ்சைகள் ஐஃபாக்களினுடைய செல்களுக்கிடையே பார்த்தீங்கன்னாக்கா தடுப்பு சுவர் வந்து காணப்படுது. எடுத்துக்காட்டாக வந்து எதை சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபியோசேரியம் என்று சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா த மைசிலியம் இஸ் எ ஆர்கனைஸ்டு இன் டு லூஸ்லி ஆர் கம்பாக்ட்லி இன்டர்வன் ஃபங்கல் டிஷ்யூ எ கால்ட் இன் எ பாலிடைன் கைமா. எ பாலிடைன் கைமா இட் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன் டூ டைப் ப்ரோசன் கைமா ஃபெசிடோ ஃபேரன் கைமா சுடோ ஃபேரன் கைமான்ட்டு சொல்கிறோம். ப்ரோசன் கைமா சுடோ ஃபேரன் கைமா இன் த ஃபார்மர் டைப் ஆஃப் ஐஃபா ஆர் அரேஞ்சு லூஸ்லி பட் ஃபேரல் டு ஆன் அனதர் இன் த லேட்டர் ஐஃபா ஆர் கம்பேக்ட்லி அரேஞ்சு அண்ட் லூஸ் த ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் இன் ஹாலோகார்ஃபிக் ஃப்ரம் த என்டையர் தாலஸ் is covered into the reproductive structure. Where is in a eucorphic, some region of the thallus are involved in the reproduction. Other region remain vegetative. A fungi reproduce both by asexual and sexual methods. The asexual phase is called in a anamorph and the sexual phase is called telomorph. Fungi having the both phase are called in a holomorph. Avo the mycelium are organized page number 29 avadi gavanichiduvoma indha mycelium eduthitumna mycetula vandu kaanapadakudiya loosely or compactly intro fungal tissues vandu kaanapadudhu. அப்போது இந்த மைசீலியத்தில் காணப்படக்கூடிய ஐஃபாக்கள் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா
நெருக்கமின்றியோ அல்லது நெருக்கமாகவோ நெருக்கமில்லாம நெருக்கமின்றியோ வந்து பிணைந்து பூஞ்சை திசுக்களை வந்து உருவாக்குது. இதுக்கு வந்து பிளாங்க்டன் கைமா, பிளாங்க்டன் கைமான்ட்டு சொல்கிறோம். அண்டர்லைன் ஒன் மார்க். பிளாங்க்டன் கைமா எத்தனை டைப்பாக பிரிக்கிறோம்னாக்க ரெண்டு டைப்ஸாக வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து ப்ரோசன் கைமா, இன்னொன்று வந்து ஃபோலியான பாரன் கைமா இல்லைனாக்கா சூடோ. சூடோ எதில் பார்ப்போம்னாக்கா அமீபாவில் வந்து பார்ப்போம். போலிகால்களை வந்து பெற்றிருக்குது. அப்போ சூடோ ஃபேரன் கைமா ரெண்டு டைப்ஸாக வந்து காணப்படுது. அப்போ ப்ரோசன் கைமாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஐஃபாக்கள் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கனாக்கா நெருக்கமின்றியும் ஒன்றோடு ஒன்று இணைப்போக்கான அமைப்பிலும் வந்து இருக்கும். அதே வந்து சூடோ ஃபேரன் கைமாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஐஃபாக்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நெருக்கமாக அமையத்தோடு மட்டும் இல்லாமல் தனித்தன்மையை வந்து இழந்து வந்து காணப்படும். அதில் இணைப்போக்கான அமைப்பில் காணப்படும், இதில் வந்து தனித்தன்மையை வந்து இழந்து வந்து காணப்படுது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முழு கனி உறுப்பு ஹாலோகார்பிக். முழு கனி உறுப்புடைய ஹாலோகார்பிக் பூஞ்சையில் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா முழு உடலும் இனப்பெருக்க அமைப்பாக வந்து மாறுகிறது. ஆனால் வந்து யூகார்பிக் உண்மை கனியில் பார்த்தீங்கன்னாக்கா உறுப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய உடலில் இருக்கிற சில பார்ட் பகுதி மட்டுமே வந்து என்ன பண்ணுதுனாக்கா தலை உடல நிலையிலேயோ இல்லைனாக்கா பூஞ்சை பாலிலா பாலினப்பெருக்கம் முறையிலோ வந்து இனப்பெருக்கம் வந்து செய்யுது. ரெண்டு செக்ஷுவல் ஆர் ஏ செக்ஷுவல் மெத்தட் வந்து நடக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா சரி இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து ரெண்டு டைப்பில் தான் நடக்குது. அதுக்கடுத்து இதனுடைய ஃபேஸ் எத்தனை டைப்பில் நடக்குது? பூஞ்சையினுடைய பாலிலா நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஹானோ மார்ஃப் என்றும் பாலினையில் பார்த்தீங்கன்னாக்கா பாலிலா பாலுள்ள நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா டீலோ மார்ஃப்ன்ட்டு அழைக்கிறோம். அப்போ பூஞ்சையினுடைய முழு உடலும் எப்படி இருக்குனாக்கா ஹோலோ மார்ஃப் என்று கூறுறோம். டீலோ மார்ஃப்னாக்கா எது பால் பாலின நிலை, பாலிலா நிலையில் வந்து ஆனோமார்ஃப்ன்ட்டு சொல்கிறோம். சரி முழு உடலையும் என்னன்றது சொல்கிறோம். ஹாலோ ஹானோ வேற டீலோ வேற ஹாலோ மார்ஃப்ன்ட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பொதுவாக வந்து ஜென்ரல் இன் ஜென்ரல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை இன்க்ளூட் இன் த்ரீ டைப்ஸ் த்ரீ ஸ்டெப்ஸ் நாட் டைப்ஸ் ஸ்டெப்ஸ் எ ஃபியூஷன் ஆஃப் டூ புரோட்டோஃப்ளாஸ்ட் பிளாஸ்மோகேமி a fusion of nucleic karyogamy and production of haploid spores through in meiosis method. Reproduction in fungi is given in figure. Methods of reproduction in fungi. Appo poduva vandu poonjila vandu paalina perukathula vandu moonru padi nilaigal vandu kaanapadudhu. Paathinaaga ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு செல்களில் வந்து சைட்டோப்ளாச இணைவு பிளாஸ்மோகேமி அப்படின்னாலே சைட்டோப்ளாச இணைவு வந்து காணப்படுது. அதுக்கடுத்தது கேரியோகேமி பார்த்தீங்கன்னா ரெண்டு உட்கரு இணைவு வந்து பெற்றிருக்கும். செகண்டு தேர்டில் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மியாசிஸ் குண்டால் பகுப்பு வழியாக வந்து உண்டாகுதல். அப்போ பூஞ்சையில் நடைபெற இனப்பெருக்க முறைகள் என்னென்ன என்று பார்ப்போம். மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜூஃபோஸ். தி ஹார் ஏ ஃப்ளஜெல்லேட்டா ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் இன் ஜூ பொராஞ்சியா. எக்ஸாம்பிள் ஒன் கைட்ரீடு. நெக்ஸ்ட் கொனிடியா. தேர்ட் வந்து ஆய்டியா. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷன். ஃபிஃப்த் ஒன் பண்டிங். சிக்ஸ்த் ஒன் இஸ் ஏ கிளைமேடோ ஸ்போர். அப்போது ஏ செக்ஷுவல் மெத்தடில் வந்து எத்தனை நிலைகளில் வந்து நடக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஆறு நிலைகளில் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஜூஸ் போராஞ்சியானாக்கா
இயங்கு வித்துக்கள்ன்ட்டு தமிழில் சொல்லுவோம். இயங்கு வித்துக்கள், இயங்கு வித்துக்களில் தோற்றுவிக்கப்படும் கசை இழை அமைப்பு வந்து பெற்றிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து கைட்ரீடுன்ட்டு சொல்கிறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா கொனிடியாக்கள், கொனிடியாக்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிக்சரில் பார்த்துட்டே வாமா, தாங்கிகள், கொனிடிய தாங்கிகள் மீது உருவாகும் வித்துக்கள். ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து அஸ்பெர்ஜில்லஸ். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா ஹைடியா வித்துக்கள், உடல வித்துக்கள்ன்ட்டு சொல்லுவோம். தாலோஸ்போஸ், கணு வித்து, ஹார்த்தோ ஹார்த்தோஸ்போர். இது வந்து எங்கே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஐஃபாக்கள் வந்து பிளவுற்று தோன்றும் வித்துக்கள், ஹாயாய்டு வித்துக்கள்ன்ட்டு அழைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து எரி சை ஹக்ஃபி, எரிசை ஹக்ஃபி என்று சொல்கிறோம். அதுக்கடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷன், ஃபிஷன்னாலே பிளவுறும் மெத்தட். இதில் வந்து உடல் செல்கள் வந்து பிளவுற்று ரெண்டு சேய் செல்கள் வந்து தருது. ஃபார் எக்ஸாம்பிள் சைசோ சாக்ரோமைசிஸ், சைசோ சாக்ரோமைசிஸ் ஈஸ்ட்ன்ட்டு சொல்லுவோம் தமிழில். அதுக்கு அடுத்தது பண்டிங், மொட்டு விடுதல், பெற்றோர் செல்லிருந்து சிறு மொட்டுக்கள் போன்று வளர்ச்சி தோன்றி அவை வந்து பிரிந்து சென்று தனித்து வந்து வாழக்கூடியதாக வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து சாக்ரோமைசிஸ், சாக்ரோமைசிஸ். அதுக்கடுத்தது வந்து கிளைமேடோ ஸ்போர், கிளைமேடோவில் பார்த்தீங்கன்னாக்கா தடித்த சுவருடைய ஓய்வு நிலை வித்துக்கள் என்று சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து பியோசேரியம், பியோசேரியம் என்று சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாலினப்பெருக்கம், தமிழில் பாலினப்பெருக்கம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.